உலகாளும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். உன்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பாய்ஜாபாய் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாபா அவரை வந்து தன்னோட சகோதரி அப்படின்னு அழைத்தாரு. அதனால்தான் தாத்தியா வந்து பாய்ஜாபாயோட மகனான் ஆகிய தாத்தியா பாபாவை வந்து மாமா அப்படிங்கிற அந்த உறவோட கொண்டாடினார். ஷிரடிக்கு வந்த ஆரம்ப காலத்தில் சாய்பாபா அதிகப்படியான நேரம் கிராமத்தின் எல்லை பகுதியில் தான் சுற்றி கொண்டிருந்தார், அல்லது பக்கத்தில் இருந்த ஒரு காட்டுக்குள் தியானம் செய்வார். அப்படியே இல்லைன்னா ஒரு வேப்ப மர அடியில் வந்து உட்காந்து தியானம் செய்வார். அந்த வேப்ப மரத்தடியில் ஏன் உட்காந்தார் அப்படின்னா, அந்த தியான நிலையில் அவர் வந்து தன்னை தேடி வரும் பக்தர்களோட எந்த விதமான பந்த பாசங்களோடு அவர் வந்து அதுக்குள்ளே அவர் சிக்கக்கூடாது, அதுலேருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவர் இருந்து தியானம் செய்வார். ஏன்னா அவர் நம்மளை விடுன்னு சொன்னது ரெண்டு விஷயங்கள் தான், இந்த பணத்து மேலே ஆசை மோகம் இதெல்லாம் விட்டுணும், பந்த பாசங்கள்லேருந்து நம்ம வந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரணும், ஏன்னா திருப்பி இன்னொரு பிறவி எடுக்கிறதுக்கான காரணம் இவைகள் தான். அவர் ஒரு துறவி, அதனால் யாரோடையும் ரொம்ப பந்தம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவருக்கு இல்லை. அவர் ஒரு தெய்வீக தன்மை உள்ளவர் அப்படிங்கிறது வந்து முதல் முதல்ல புரிஞ்சின்றது யாருன்னா, மஹல்சாபதி தாத்தியா கோட்டை பாட்டில் பைஜாமாவோட புள்ள பைஜாமா மற்றும் மஹல்சாபத்தியோட இரண்டு நண்பர்கள். ஒரு படி அதிகமாக பைஜாமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாயை வந்து ஒரு கடவுளாகவே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் முதலாக கடவுளாக நினச்சி அவரை வணங்க ஆரம்பித்தது பைஜாமா தான். தாய்மை நிறைந்த பைஜாமா தினமும் சாய்க்காக உணவு எடுத்துட்டு பல இடங்களுக்கு பல மைல்கள் தூரம் நடப்பார். அது வந்து கற்கள் இருக்கிற பாதையாக இருக்கும், முள் இருக்கும், ரொம்ப பயங்கரமான ஒரு காட்டு பகுதியாக இருக்கும். ஆனால் எதையுமே பொருட்படுத்தாமல் அவங்க வந்து பாபாவுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு அந்த எண்ணத்தோட கணக்கே இல்லாமல் அந்த மாதிரி நடப்பாங்க. அவங்களுக்கு வந்து தன் மீது பயம் எதுவுமே கிடையாது, நமக்கு ஏதாவது நேருமோ என்னமோ ஆகுமோ. ஆனால் ஒரு தாய் உள்ளம் இருந்ததுனால பாபாவை தன்னோட மகன் அப்படின்னு அவங்க எண்ணினதுனால அந்த குழந்தைக்கு சரியான நேரத்துக்கு உணவு நம்ம தான் கொடுக்கணுங்கிற பொறுப்பு தான் வந்து ஏத்துட்டாங்க. பாபா வந்து இந்த காட்டு பகுதியில் தியான நிலையில் இருக்கும்போது அப்படி இருந்தாலும் தைரியமாக அம்மா என்ன செய்வாங்கன்னா, பைஜாமா அங்கே போயிட்டு அவர் எப்படியோ அந்த தியானத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்து அவங்க எடுத்துன்னு வந்த சாப்பாடு உணவை பரிமாறி அவரை சாப்பிட வச்சு அதற்கு பிறகு திரும்ப இவ்வளோ தூரம் நடந்து வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு பெத்த தாய் போன்ற ஒரு உணர்ச்சி வந்து பாபாவுக்கு கொடுத்தது பைஜாமா தான். ஏன்னா அவ்வளோ கவலையோடு அவ்வளோ அக்கறையோடு சாப்பாடு கொடுக்கறது இல்லாமல் அவர் சாப்பிடல அப்படிங்கிற ஒரு கவலை, இவ்வளோ சாப்பிடாமல் இப்படி இவ்வளோ தூரத்தில் தனிமையில் உட்காந்துட்டுருக்கானே அப்படிங்கிற ஒரு கவலை, ரொம்ப பதட்டப்படுவாங்க. அவங்க படுற இந்த கஷ்டம் இந்த அவதியை வந்து பாபா நல்லா உணர்ந்து என்ன பண்ணிட்டாரு, இனிமே இவ்வளோ தூரத்தில் உட்காந்தா நமக்காக தினம் தேடி இங்கே வந்துட்டுருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசில் அவரும் நினச்சி நம்ம இடத்த மாற்றிடலாம், அவங்களுக்கு நெருக்கத்தில் போய் நம்ம இருந்தோன்னா அவங்களுக்கு வந்துட்டு போகிறது சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. அதே சமயத்தில் பைஜாமாவும் பாபா கிட்டே சொன்னார், எனக்கும் வயசாகிறதுப்பா, உன்னை தேடிட்டு நான் எங்கே இருக்கேன்னு, இந்த கஷ்டமான ஒரு பாதையில் கடுமையான ஒரு பாதையில் வர்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீ வந்து நம்ம ஷிரடி கிராமத்துக்குள்ளே வந்துடலாமேன்னா. அப்போ பாபா சொல்வார், நான் வந்துடுவேன், நான் உட்கார்ந்து இந்த கல் எப்படி வரும், இந்த கல் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து கிராமத்துலேருந்து ஒரு 10 பேரை கூட்டின்னு வந்து பைஜாமா அந்த கல்லையும் தூக்கிண்டு கொண்டு போனால் அங்கே தான் மசூதி, பழைய அந்த பாடடைஞ்ச மசூதியில் நான் இருப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கல்லை அங்கே வைக்கிறது ஆறுது. பாபா வந்து பைஜாமாவை வீட்டுக்கு எப்போவுமே வந்து பிக்ஷை கேட்க போவார். இந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு 4-5 வீட்டிலேருந்து பிக்ஷை வாங்க முடிவு பண்ணார், பிக்ஷை எடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா பிக்ஷை கொடுக்கறதுனால அவங்களோட கர்மாவை வந்து பாபா வாங்கிக்கிறார், இப்படி தான் அவர் செஞ்சார். அந்த 5 வீடுங்கள்லேயும் தினசரி பிக்ஷை வாங்கி அவங்க கர்மாவை கழிச்சுக்கிட்டே வந்தார். பைஜாமா வீட்டுக்கும் வருவார். பைஜாமா வீட்டுக்கு வந்தபோது என்ன பண்ணுவார், ரொம்ப குரல் கொடுப்பார் வெளியிலேருந்து, பைஜாமா ஜேவந்தே ரோட்டி லாவ் அப்படின்னா, ஜேவந்தேனா உணவு கொடு ரோட்டி கொடு அப்படின்னு கேட்பார்.
1876 வருஷம் கடுமையான ஒரு வறட்சி அகமத் நகர் டிஸ்ட்ரிக்ட் பூரா வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப வறட்சி, யாருக்குமே சாப்பாடு இல்லை, எல்லாரும் மக்கள் தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் கூட பாபா வந்து பாயிசாமா வீட்டுக்கும் நந்தூராம் மார்வாடி அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு மட்டும் போய் பிக்ஷை கேட்பாரு. ரெண்டு பேர் வீட்லேருந்தும் அரை ரொட்டி அவருக்கு கிடைக்கும். இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் பாபாவுக்கு அந்த ரொட்டி கொடுத்த காரணத்தினால கடைசி வரைக்கும் இந்த ரெண்டு வீடுங்கள்லையும் வந்து பஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லாமல் இருந்தது. கண்பத் ராவ் கோட்டேல், அதாவது பாயிசாபாயோட கணவர், அவர் வந்து அவரும் பாபாவும் பாயிசாமாவும் பாபாவை வந்து தன்னோட சொந்த மகனாக தான் பாவித்தாங்க. ஆனால் கிராம மக்கள் வந்து அவர் வந்த புதுசில், பாபா ஷிரடிக்கு வந்த புதுசில் அவர் ஒரு பைத்தியக்கார ஃபக்கீர் அப்படின்னு நினச்சி அவரை விரட்ட முயற்சி பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பாசம் கொண்டாடுறாங்களேன்ட்டு இவங்க மேலே கூட அவங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் ஏற்படும். போக போக எல்லா விஷயங்களும் மாறி இருக்குன்றது நமக்கும் தெரியும், சச்சரித்திரத்தில் நம்ம படிச்சிருக்கோம். பாபா வந்து பிக்ஷை கேட்க வரும்போது பாயிசாமா வந்து வீட்டில் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்களோ அந்த வேலையை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு வந்து அந்த சமயத்துக்கு வந்து மாட்டுக்கோ இல்லாட்டி வந்து அவங்க வீட்டில் குதிரையெல்லாம் இருக்கும், அதுக்கு தீனி கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது முக்கியமான வேலை செய்கிறாங்கன்னா அதை அப்படியே போட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு நல்லபடியாக அந்த பாக்ரி அப்படிங்கிற ஒரு ரொட்டி, அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு தானியம், அதை வச்சு சுட சுட ரொட்டி தயார் பண்ணி அவருக்கு சுட சுட ஒரு சப்ஜி தயார் பண்ணி அப்படி தான் பரிமாறினாங்க பாபாவுக்கு, கொடுத்தாங்க பிக்ஷையை. ஏதோ இருக்கிறத பண்ணினதை, வீட்டில் மிச்சம் இருக்கிறத பாபாவுக்கு என்றைக்குமே அவர் கொடுக்கல. அவ்வளோ ஸ்ரத்தா பக்தி வந்து பாயிசாமா பாபா மீது வச்சுட்டு இருந்தாங்க. எப்போதுமே பாபா வந்து வெளியிருந்து தான் பிக்ஷை கேட்பார். யார் வீட்டுக்குள்ளேயோ வாசப்படிக்கிட்டேயோ தான், வீட்டுக்குள்ளே போய் கேட்க மாட்டார், வாசப்படியில் இருந்தால் பிக்ஷையை கேட்பார். அவர் வராருங்கிறதே வந்து தெரிஞ்சிடும், ஏன்னா அங்கே குரல் கொடுத்துக்கிட்டே வந்துடுவார். அப்போ வந்து ஒரு தடவை மட்டும் என்ன பண்ணுறாரு, பாபா பாயிசாமா வீட்டுக்குள்ளே போய் பிக்ஷை கேட்பார். பிக்ஷை கேட்கும்போது அவங்களோட பாயிசாமாவோட மூணாவது மருமகள், அதாவது தாத்தியாக்கு வந்து மூன்று மனைவி, ரம்பாங்கிற பேரில் மூணாவது மனைவி, அவள் வந்து அங்கே இருப்பா, அவள் தான் அந்த சாப்பாடு கொடுத்துட்ருப்பா பாபாவுக்கு. அப்போ பாபாவுக்கும் பாயிசாமாவுக்கும் இடையில் வந்து சில பேச்சுகள் நடந்துட்டுருக்கும். இதெல்லாம் ரம்பா வந்து கவனமாக கேட்டுருப்பா. அந்த பேச்சுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா ஒரு தாய் ஒரு பிள்ளையோடு பேசுகிற மாதிரி அந்த பாவனையோடு தான் பேச்சு நடந்துட்டுருக்கும். புள்ள வந்து அம்மா மீது அவ்வளோ அக்கறையோடு பேசுகிற மாதிரி தான் பாபாவும் பேசிகிட்டு இருப்பார். அப்போது ரம்பா கவனித்தது என்னென்னா, பாயிசாபா வந்து அவரை கேட்குறாங்க, பாபாவை நீ எந்த ஊரில் பிறந்திருக்க, உன்னோட பழைய சொந்த பந்தங்கள்லாம் யார், உன்னோட பெற்றோர்கள் யார், நீ எங்கேருந்து வந்த, நீ எதுவுமே உன்னை பற்றி யாருக்குமே உன்னை பற்றி தெரியாது, ஏதாவது இப்போ விஷயங்கள் எங்களுக்கு வந்து சொல்லு, எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறதுக்கு பாபா வந்து எதுவுமே அவர் காதில் விழாத மாதிரி இருந்து எந்த ஒரு வார்த்தைக்கும் பதிலே அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவரோட கடந்த காலம் அப்படிங்கிறது வந்து அவர் யாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் நினைக்கல, அது யாருக்கும் தேவையும் இல்லை. ஏன்னா அதை வச்சு யார் என்ன பண்ண போகிறோம், இப்போ இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலம் தான் அவர் சாயியாக அவதரித்து வந்திருக்காரு, இந்த நேரம் நம்மளோட இருக்காருன்னா இதை தான் நம்ம பயன்படுத்திக்கணுமே தவிர பழசை நினச்சி நம்ம வந்து வேதனைப்படுறதோ தெரியலேங்கிற வருத்தத்துலேயும் இருக்கக்கூடாது. இது நமக்கும் பொருந்தும். எப்போவுமே பழைய நடந்து முடிஞ்ச காலத்தை பற்றி நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் நினைக்கிறத விட நிகழ்காலத்தில் எப்படி இருக்கணும், எப்படி இருந்துட்டுருக்கோம், இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் ஐடியா வரணும். இனிமேல் என்ன நடக்க போகிறதுங்கிறதும் நம்ம கையில் இல்லை, இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த ப்ரெசன்ட் மோமெண்ட் மட்டும்தான் நமக்கு சொந்தமானது. இதுதான் பாபா வந்து இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சு நமக்கு வந்து புரிய வச்சுருக்கார். இன்னொரு கேள்வி வந்து பாயிசாமா கேட்பாங்க, அது ரம்பா கேட்குறாங்க, அவங்க காதை விட்டு கேட்குறாங்க. இது சச்சரித்திரத்தின் ஏழாவது அத்தியாயத்தில் வந்து குறிப்பு இருக்கு. இதுக்கு என்னென்னா, பாபா வந்து இந்த தாக்கியா அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபக்கீர்களுடன் சேர்ந்து அசைவ உணவை சாப்பிட்டாரோ சமைச்சாரோ அப்படிங்கிறது, ஷிரடியில் கூட அவர் வந்து அந்த ரெண்டு ஹண்டி வச்சுருந்தார், அதில் ஒன்றுத்தில் அசைவ உணவு வந்து சமைச்சதாக நம்ம சச்சரித்திரத்தில் படிச்சிருக்கோம். அப்போது பாயிசாமா கேட்பாங்க, நீயே வந்து இந்த மாதிரி அசைவ உணவை வந்து சாப்பிட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாபா வந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறது எப்படின்னா, இது எல்லாமே ஒரு மாயை தான்,
இப்போ பாபா நம்ம கிட்ட என்ன சொல்றாரு, படைத்தல் ஆக்கல் அழித்தல் எல்லாமே நான் தான், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன், எல்லாத்துக்குள்ள என்ன பாருங்க, வித்தியாசத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ற பாபா எந்த ஒரு ஜீவராசியாவது கொள்வாரா, அதுக்கு ஏதாவது தீங்கு வர பார்ப்பாரா, செய்வாரா, செய்ய மாட்டார். அப்படி இருக்கும்போது இந்த அவங்கெல்லாம் வந்து மகான்கள், நினைச்ச நேரத்தில் வந்து அவங்களால் எது வேணாலும் உற்பத்தி பண்ண முடியும். அப்படிதான் இந்த மாம்சம் கொண்டு வந்ததோ இல்லை வந்து அந்த தாக்கியல் அவங்களோட வந்து அந்த உணவு சாப்பிட்டதோ. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, என்ன ஒரு காலத்துக்கு அப்புறம் நடந்ததுன்னா, இவர் பாபா யார் யாருக்கு இந்த மாதிரி அசைவ உணவை பண்ணி கொடுத்தாரோ, அவர் ஒரு தடவை எல்லாம் அந்த ஹண்டியில் சமைப்பார் இல்லையா, அவங்க அத்தனை பேருக்கும் அசைவ உணவு வந்து பிடிக்காமல் போய் அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதே நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி ஜீவஹிம்சை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கூட பாபாவோட நோக்கமாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி மறைமுகமாக அவர் இந்த விஷயத்தையும் செஞ்சுருக்கலாம். ஏன்னா பாபா வந்து தத்தாத்திரேயரோட 5வது அவதாரம். தத்தாத்திரேயரும் அப்படி தான், அவர் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அவர் காட்சி கொடுக்கும்போது ஒரு தெய்வமாக அந்த மாதிரி ஒரு ஸ்வரூபத்தில் வரமாட்டார். ஒரு குடிகாரனாக, கிழிந்த கந்தல் துணியோட அழுக்கா, நாத்தம் பிடிச்சவரா, அப்படியே வந்து இந்த போத அந்த மது எல்லாம் அவர் கையில் அப்படியே அந்த ஒரு பாத்திரத்தில் நிறைய மதுவோட அந்த கிண்ணத்தில் அதை குடிக்கிறா போல், நிறைய பெண்கள் தன் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஆபாசமான ஒரு தோற்றம்தான் அவர் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுப்பார். அவரோட சக்தி என்ன, அவர் யாரு அப்படிங்கிறது மானசீகமாக ஒரு உன்னத நிலைக்கு வந்தவங்க உணர்ந்தவங்க அவரை உடனே தத்தாத்திரேயர்னு தெரிஞ்சுட்டு வணங்குவாங்க. மற்றவங்க சீச்சி என்ன இந்த மாதிரி ஒரு ஆள், இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு குணாதிசைகள் உள்ள ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அசிங்கமாக பேசி ஓரம் கட்டிடுவாங்க. அப்போது பக்திங்கிறது என்னன்னா, இதுலேருந்து தான் நமக்கு புரியும் நம்ம வந்து தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. வெளி தோற்றத்தினால நம்ம வந்து ஒருத்தரை எடை போடக்கூடாது. தத்தாத்திரேயருக்கு வந்து அவர் மேலே பக்தி பண்ணுறவங்களுக்கு அவர் யாருங்கிறது நல்லா தெரிஞ்சதுனால அவர் யாருமே வெறுக்க மாட்டாங்க. அதே சம்பிரதாயத்தில் வந்த சாய்பாபா கூட இந்த மாதிரி மாயையில் வந்து விழுந்த மக்களை வந்து காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லி கொடுத்து கர்மவினையை வந்து கழிக்கிறதுக்கான வழிகளை காமிச்சு அவங்க எல்லாருக்கும் முக்தியோ மோட்சமோ கொடுக்கறதுக்கான வேலைக்காக ரொம்ப பாடுபட்டார். பாபாவின் தத்துவத்தை புரிஞ்சின்றவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அவர் வந்து அப்படின்னா அந்த தத்துவம் புரிஞ்சுக்கணும்னா அவரை சரணடைஞ்சாதான் நமக்கு வந்து அவரோட தத்துவம், அவரோட லீலை, அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரணம் என்னன்றது நமக்கு தெரியும். மேலோட்டமாக பார்த்தோன்னா என்னது இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு தான் நம்ம நினைப்போமே தவிர அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சத்தியம் நமக்கு வந்து புரியாது. பாய்ஜாமா தாத்தியாவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாய்ஜாமா வீட்டுக்கு வந்து பாபா அப்போ போனாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, ரம்பா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் தான் ரம்பா சொன்ன விஷயங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். பாபா வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு, பாய்ஜாமா மனசில் வந்து ஒரு வருத்தம் இருக்குது. என்னன்னா, மூணு மருமகள் வந்தும் அவரோட அவங்களுக்கு வந்து வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லை, தாத்தியாக்கு குழந்தைகள் பிறக்கலை அப்படிங்கிற போது பாபா என்ன செய்வார்னா, அவங்கள பார்த்து பாய்ஜாமா கிட்ட, உனக்கு நான் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன், உனக்கு சம்பத்தினா சொத்து நிறைய நிலம் அந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷன் அது வேணுமா, சந்ததி வேணுமா அப்படின்னு கேட்பார். அவங்க கிட்ட கடவுள் கொடுத்தது எல்லாமே இருந்தது, சந்ததி தான் இல்லை. அதனால தைரியமாக வந்து பாய்ஜாமா எங்கள் குடும்பத்துக்கு சந்ததி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, தாத்தியாவுக்கு வந்து மூணு ஆண் குழந்தைகள், ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. ஆனால் வந்து அவர் பணம் வந்து நிறைய பணம் அப்படி அப்படியே இழந்துட்டார். ஆனால் பணத்தை விட முக்கியமான செல்வம், சிறந்த செல்வம் எதுன்னா சந்ததி தான் அப்படிங்கிறது பாய்ஜாமா சொன்னதுனால பாபா அந்த வாக்குறுதியை காப்பாத்திட்டார். ஆரம்பத்திலிருந்து பாபா ஷிரடிக்கு வந்ததுலேருந்து பாய்ஜாமாவோட காலம் முடிகிற வரைக்கும் பாய்ஜாமா பாபாவிற்கு செய்த சேவை வந்து ஞாபகத்தில் வைத்து தக்க சமயத்தில் தாத்தியாவின் உயிரை வந்து பாபா காப்பாத்தினார். தாத்தியாவுக்கு வந்து மரண இது வந்துடுச்சு, அந்த நேரம் வந்துருச்சு. ஆனால் சர்வந்தர்யாமியான சாய்க்கு அது தெரிஞ்சு அந்த மரணத்தை தான் ஏற்றிண்டு அவரை வாழ வச்சார். ஏன்னா பாய்ஜாமாவுக்கு அவர் ஒரு சமயத்தில் சத்தியம் பண்ணி கொடுத்தார், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் உன் குழந்தையை நான் காப்பாற்றுவேன், ஒரு மாமாவாக இருந்து அவனை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போது அவனோட உயிரை வந்து மீட்டு கொடுத்து அந்த குடும்பத்துக்கான ஒரு தலைவரை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறது பாபாவோட பொறுப்புங்கிறதுனால பாபா
அந்த ஒரு அவனுக்கு வந்திருக்கிற ஆபத்தை வந்து தான் மேலே ஏற்றுண்டு அவர் வந்து தன் பிராணனை விட்டுட்டார். 1891 வருஷம் பாய்சாமாவுக்கு வந்து அப்போ 75 வயசு, அவங்களோட 50வது திருமண நாள் அன்னைக்கு பாபா வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருப்பார். அப்போது பாபாவை வந்து கேட்பார், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிற போது, எனக்கு வந்து தெய்வ தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாபா என் கண்களை பார் அப்படிங்கிற போது கண்களில் வந்து சிவனோட தரிசனம் வந்து பாய்சாமாவுக்கு கிடைக்கிறது. அது உடனே அது கிடச்ச உடனே அவங்க மோட்சம் அடைகிறாங்க. அதை விட ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, அன்னைக்கு பாபா தான் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்கள். ஒரு இறைவனே வந்து தன்னோட பக்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னா, அவங்க செஞ்சுருக்கிற பாக்கியம் அத்தனை பாக்கியம், அவங்க செஞ்சுருக்கிற நற்செயல் அவ்வளோ நல்ல செயல், சேவையும் அவ்வளோ செஞ்சுருக்காங்க. அந்த அம்மா வந்து 1891 வருஷம் காலமானாங்களா, 1892 வருஷம் 3ஆம் தேதி ஜனவரி ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து கண்பத் கோட்டை பாட்டில் அவரோட அந்த அம்மாவோட கணவர் அவரும் இறந்து போயிட்டார். இந்த குடும்பம் சாய்க்கு செய்த சேவை மற்றும் பக்தியினால் இன்றைக்கும் ஷிரடி சன்ஸ்தான் வந்து இவர்களுக்கு ஒரு கௌரவ பதவியை வந்து கொடுத்து வச்சுருக்கு. எப்படின்னா, பால்கி ஊர்கோலம் நடக்கும்போது இந்த குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க தான் பாபாவோட ஃபோட்டோவும் பாபாவோட பாதுகையும் எடுத்துகிட்டு சாவடிக்கு வந்து அங்கே வச்சு சிலம் காட்டி அதை ஏற்றி விட்டு பூஜை பண்ணுற பாக்கியம் வந்து இன்னமும் இந்த குடும்பத்துக்கு தான் அந்த கௌரவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பாய்சாமா வந்து அவள் வந்து ரொம்ப பணக்கார குடும்பத்துக்கு சேர்ந்தவ. பணக்கார குடும்பத்துக்கு சேர்ந்திருந்தாலும் சேவை அப்படிங்கிற மனப்பான்மை வந்து அவங்கள வந்து ரொம்ப அவங்க உள்ளத்தில் வந்து உயிர் நோக்கி இருந்தது. அப்போது அந்த வாத்சல்யம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குழந்தை மேலே நம்ம வைக்கிற அந்த அன்பு, அந்த பிரேமை, அதுதான் பாய்சாமா வந்து பாபா மீது அளவுக்கு அதிகமாக வந்து வச்சுருந்தாங்க. அதை புரிஞ்சுண்ட பாபா எப்போவுமே இந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு அந்த குடும்பத்துக்காக அவர் வந்து தன்னோட உயிரை கொடுத்து தியாகம் பண்ணார். இதுதான் பாய்சாமாவோட வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அவங்க வந்து பாபா மீது வச்சுன்றது அந்த வாத்சல்ய பிரேமைக்கு பாபா பதிலாக கொடுத்தது என்னன்னா, தன்னோட விலமதிக்க முடியாத உயிரை வந்து கொடுத்துருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓம் சாய்ராம்.